வணக்கம். சற்று முன்னர் முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு கூறப்பட்டுள்ளது. அதன்படி இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் இடிமின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இளமை படம் பிரீஃபா பார்த்தலாம். மார்க்க மஸ்கி படம் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது மழை பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்னுக்கொன்று தேவையான நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவாக கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்களாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழையும் நாளை முதல் வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது கூறப்பட்ட நிலையில் தமிழகத்தில் ஜனவரி மாதம் பிறகு பிப்ரவரி மாதம் முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என கூறப்பட்டது. இதன்படி தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வறண்ட வானிலை நிலவும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் புவியரசன் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை எட்டிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு. இதன்படி இன்று தென் தமிழகம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதே போன்று தமிழகத்தில் நிலவும் கிழக்கு திசை காற்று வேகம் மாறுபாடு காரணமாக சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழகத்தில் தற்போது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். மற்ற இடங்களில் பெரும்பாலும் வறண்டு வானிலை நிலவும். சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும். 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றது. நாளை முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை பெரும்பாலும் மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவும். நேற்று காலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்துள்ளதால் மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம்.